ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 6 மாவட்டத்தை தொடர்ந்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது? தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ரேஷன் கடை ரிசல்ட் விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கான பணியான நியமனங்கள் அரசு எப்பொழுது வழங்க இருக்கிறார்கள்? வழங்குவதில் ஏன் இவ்வளவு காலதாமதம்? ஏன் இந்த 6 மாவட்டத்துக்கு முதலில் வழங்கினார்கள்? ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்த ப்ராசஸிங் என்ன? இந்த 6 மாவட்டத்தை தொடர்ந்து எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது? ரிசல்ட் வருவதில் ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கறது அண்ட் தென் டோக்கன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்த ப்ராசஸிங்கில் போயிட்டு இருந்தாங்க நியாயவிலைக் கடை ஊழியர்கள். ஓகேங்களா? ஸோ எதனால் நியூ யூலியர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபில் பண்ணனா இந்த மாதிரி ஃபில் பண்ண சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கிற டீட்டெயில்ஸாக அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தங்க புதுசாக போடும்போது மறுபடியும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஆல்ரெடி வந்துட்டு இது டிலே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கலைஞர் உரிமை தொகைங்கிறதே ஒரு டிலே ப்ராசஸ். ஸோ இதுவுமே இன்னும் டிலே ஆகுது அப்படிங்கும் போது இன்னும் ரொம்ப நாட்கள் தள்ளி போகணும். ஏன்னா செப்டம்பருக்குள்ளே அவங்க வந்துட்டு அமௌண்ட் கொடுத்தாகணுங்கிற கால சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அதற்கான ப்ராசஸிங் ரொம்ப வெகு விளைவில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும், எரர்ஸ் இல்லாமல் இருக்கணும், அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு கண்டென்ட் கரெக்டாக கொடுக்கணும், அந்த அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்டுகள் வந்துட்டு ஃபைனலிஸ்ட் கரெக்டாக போகணும், எந்த ஒரு குளறுபடியும் இருக்கக்கூடாது, அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அடுத்தது பணியானை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இதற்கு வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வேறு எந்த ப்ராசஸிங் இல்லாமல் இந்த ப்ராசஸை பார்த்தா மட்டுமே இந்த வேலைகளை சரியான படிக்க முடிக்க முடியும். ஸோ எதனால் வந்து 5 மாவட்டத்துக்கு 6 மாவட்டத்துக்கு விட்டாங்க, இதை ஏன் வந்துட்டு நம்மளை வந்து ப்ராசஸ் பண்ணல அடுத்த மாவட்டத்திற்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, சேலம், திருச்சி, மயிலாடுதுறை, திருவள்ளூர், ஸோ இந்த 6 மாவட்டத்துக்கு ரிசல்ட்கள் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலம் மாவட்டத்துக்குலாம் ஆக்சுவலாக இனிமேல் வேக்கன்சி இருக்குங்கிற விஷயத்தை தான் வந்து பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. சரியான டெக்னிக்கல் எரர்ஸ் வந்துட்டு வந்திருக்கு, இதெல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தான், அடுத்தது எந்த டெக்னிக்கல் எரர்ஸும் இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட ப்ராசஸிங்காக இருக்குது. ஸோ வந்துட்டு அடுத்தது வர ரிசல்ட்டில் எந்த ஒரு குளறுபடியும், எந்த ஒரு மாறுதலும், எந்த ஒரு விஷயமும் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால தான் அவங்க வந்து இவ்வளோ டிலேடாக விட்டுறாங்க. ஸோ இந்த 6 மாவட்டத்தை ட்ரையலாக வந்து விட்டுருக்காங்க. இதில் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்திருக்கு, குளறுபடி இருந்தது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆன பேர், இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு நம்மளுக்கு 1 by 1 வந்துட்டு சொல்லுவாங்கங்க. ஓகேங்களா? ரிசல்ட் கண்டிப்பாக 1 by 1 அனைத்து மாவட்டத்துக்கும் வர இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நாளை முதல் மேபி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேப்பர் மூலமாகவும் நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ வந்து யாரும் பயப்பட வேணாம், கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்பில் இருக்கலாம். ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் 1 by 1 அனைத்து மாவட்டத்துக்கும் வர இருக்கிறது அப்படிங்கிறது தான் தகவல். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்துட்டு ஜியோவும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் இறுதிக்குள்ளே பணியானையும் கொடுத்துருக்கணுங்கிற மாதிரியான விஷயங்களை ஜியோவும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம், இவ்வளோ வந்து வெயிட் பண்ணிட்டோம், ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அதுக்காக நெகட்டிவ் வைப்பில் இருக்கிறதோ இல்லை அடுத்தது வந்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அடுத்தது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணதானா, உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துட்டு எதிர்பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக வரும். ஏன்னா நேரடி நீர்காலம் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னே சொல்லலாங்க. ஓகே, ரிசல்ட் வந்தவொடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.